ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியோட பெரிய பலமே மகேந்திர சிங் தோனி தான். தோனி இல்லாத இந்த இந்திய அணியை நாங்கள் ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சோம் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் அணியோட ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் தற்போது பேட்டி கொடுத்துருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நடந்து முடிந்த உலகக்கோப்பைக்கு பிறகு தற்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 போட்டிகள், ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் ஆகிய மூன்று வகையான தொடர்களில் விளையாட இருக்காங்க. இதற்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டு அமெரிக்காவில் நடக்கும் முதல் T20 போட்டியில் விளையாட போறாங்க. இந்த நிலைமையில இந்த போட்டி குறித்து பேட்டி அளித்திருக்கிற மேற்கிந்திய தீவுகள் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணியில தோனி இருந்தார் அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயமா இருக்கும், ஆனா தற்போது தோனி இல்லாத இந்திய அணியை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர் இந்திய அணிக்கு விக்கெட் கீப்பராக இருக்கிறது அது ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கு. பேட்ஸ்மேன்களோட பலம் மற்றும் பலவீனத்தை சரியா அறிஞ்சு வச்சிருக்க மகேந்திர சிங் தோனி அதை சரியா பயன்படுத்துறபடி அவருடைய பவுலர்களுக்கு அறிவுரை கொடுத்து ஈஸியா ஆட்டமிணக்க செய்துடுறாங்க. IPL போட்டியில நான் விளையாடும் போது மற்ற எல்லா அணிகளுக்கு எதிராகவும் அதிரடியா விளையாண்டேன், ஆனா சென்னை அணிக்கு எதிரான போட்டியில மட்டும் என்ன, மகேந்திர சிங் தோனி பவுலர்களுக்கு அறிவுரை கொடுத்து ஈஸியா கட்டுப்படுத்திடுறாங்க. அதனாலே எனக்கு பெரிய நெருக்கடி வந்து ஏற்படுது. ஆனா இந்த மூன்று வகையான தொடர்களிலும் மகேந்திர சிங் தோனி இடம் பிடிக்காது, எங்களுக்கு கூடுதல் பலமாகவே இருக்கும் அப்படின்னு ஆண்ட்ரே ரசல் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக இருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு தோனி அளவுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறத்துக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு ஆண்ட்ரே ரசல் சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு அணிகளும் போதெல்லாம் முதல் T20 போட்டி நாளை இரவு 8 மணிக்கு தொடங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.